வணக்கம். நம்ம இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிகளுக்கும் வெலிங்டனில் நேற்று நடக்க இருந்த ஃபஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டம் மழை வெளுத்து வாங்கியதால் கடைசியாக மேட்ச் அபாண்டம் அப்படின்னு முற்றிலும் ஆட்டத்தை கைவிடப்பட்டிருந்தது. இப்படி இருக்க பே ஓவலில் நாளைக்கு மத்தியானம் நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது டி ட்வெண்ட்டி ஆட்டம் விளையாட இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டமாவது எந்த தடையும் இல்லாமல், அதாவது மழை குறுக்கிடாமல் நடக்குமா, இல்லை மழை குறுக்கிட்டு ஆட்டம் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அஃபீஷியலான தகவல் இன்னைக்கு வெளியாகிருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே மவுண்ட் சிட்டி பே ஓவல் கிரவுண்டுக்கு போய் அவங்க களம் இறங்கி இன்னைக்கு பயிற்சியை துவங்கிட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு முழுக்க பே ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் வானிலை நிலவரப்படி கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகிருக்கு. இருந்தாலும் ஆட்டம் நடக்க போற நாளான நாளைக்கு மழை பெய்யறதுக்கான அதிக அளவுல சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப மவுண்ட் சிட்டியில இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை நிலவரம் சொல்லுது. அதனால முதலாவது ஆட்டத்துல எப்படி மழை குறுக்கிடுச்சோ அதே மாதிரி இரண்டாவது ஆட்டத்திலையும் நிச்சயமா மழை பெய்யும், ஆனா ஆட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெதர் ரிப்போர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆட்டம் நடக்கிறதுக்கு இன்னும 24 மணி நேரம் இருக்கிறதால நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.